2030 ஆண்டில் இந்தியாவில்தான் அதிகப்படியான இளைஞர்கள் இருப்பார்கள் என கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்தியாவில் தற்போது இருக்கும் 40 கோடி இளைஞர்களும் நாட்டுப்பற்று மூலமாகவோ மொழிப்பற்று மூலமாக ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை லயோலா கல்லூரியின் மாணவர் மன்ற தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அன்பில் மகேஷ், படிப்பை காட்டிலும் சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவது லயோலா கல்லூரிதான் எனவும், நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சினை என்றால் முதலில் குரல் எழுப்புவது லயோலா கல்லூரிதான் எனவும் பாராட்டு தெரிவித்தார். இங்கே பற்றும் நெருப்புதான் அனைத்து மாணவ சமுதாயத்தினரிடமும் பற்றிக் கொள்வதாக கூறிய அமைச்சர், அரசின் புள்ளி விவரப்படி 15 விழுக்காடு மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதால்தான் போதைப் பொருள்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தீவிரப்படுத்தி வருவதாக கூறினார். 2030 இந்தியாவில்தான் அதிகப்படியான இளைஞர்கள் இருப்பார்கள் என கூறிய அன்பில் மகேஷ், உங்களுக்கு அட்வைஸ் செய்ய விரும்பவில்லை எனவும், நல்லது கெட்டது உங்களுக்கே தெரியும் என்பதால் சமுதாய முன்னேற்றத்திற்கும் நாட்டுப்பற்று மற்றும் மொழிப்பற்றுக்கு அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.